ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து உதயா சின்ன பிள்ளையில எடுத்த ஃபோட்டோவாக இருக்கட்டும், ஸோ உதயா நான் கனவுல வர்றாங்களா, உதயா நான் பற்றி சொல்லுங்க, உங்களோட மெமரி சொல்லுங்க, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உடல் பொருள் வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நான் உதயாவோட மெமரிஸ்ன்னு சொல்கிறத தவிர்த்து உதயாவும் நானும் லவ் பண்ணுறப்ப எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் நிறைய இருக்குது, என்னோட மெமரிஸ்ன்னு கூட சொல்லலாம் அதை. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் ஸ்டார்டிங்கில் எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே நான் பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு இது மாதிரி போட்டு என்னோட என்ன சொல்கிறதுன்னா, இந்த லவ் பண்ணதுலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ்லேருந்து என்னென்ன ரெக்கார்டுலேருந்து எல்லாமே என்னதில் இதில் இருக்கும். ஸோ இது வந்து என்னோட என்னை பற்றின ஒரு நீங்களாம் டைரி அந்த மாதிரி வச்சுருப்பீங்களே, ஸோ அந்த மாதிரி மற்ற ரெக்கார்ட்ஸ்களாக இருக்கட்டும், ஸோ எனக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து இந்த இதில் எனக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த இதுலேருந்து எனக்கு சில மெமரிகளை எடுத்து உங்கள்கிட்ட காட்டணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு மெமரிஸ் காட்டுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் உதயாக இருக்கப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபோட்டோ எல்லாமே. ஸோ அப்போ வந்து என்னையை பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்து யாரும் வந்து பேட் கமெண்ட் பண்ணி கொடுத்துடாதீங்க, எப்படி இருந்தால் நான் இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி இருக்கும் அந்த இதில். அப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் ஏரியா ஒரு நாள் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறோம். ஸோ எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக அழகாக சூப்பராக இருக்கும், மழையெல்லாம் பெஞ்சுனாக்கா வெறும் ஜில்லு, நீங்கள் வந்து கொடைக்கானலில் இருக்க ஃபீல் மாதிரி தான் இருக்கும். எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மலையடிவார ஊர், மலையடிவார காடு, காட்டில் தான் நாங்கள் அதிகமாக இருந்திருக்கோம். ஸோ காட்டில் இருந்து வேலை பார்த்துருக்கோம். எனக்கு நீங்கள் நினைக்கலாம் இந்த பொண்ணு இப்படி இருக்குது, வேலை பார்க்குமா பார்க்காதா அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். ஸோ நாங்கள் காட்டிலேருந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்க்காத வேலையே இல்லைன்னு கூட சொல்லலாம். எப்படின்னா கரும்பு வெட்ட போயிருக்கேன், களை வெட்ட போயிருக்கேன், நடுகு நட போயிருக்கேன், சுத்துக்கால் வெட்டியிருக்கோம் நானும் எங்கள் அண்ணனும், வாய்க்கா செதுக்கியிருக்கோம், அந்த மாதிரி எல்லா வேலையுமே நான் பார்த்துருக்கேன். நானும் உங்களை மாதிரி இருந்து அந்த வேலையெல்லாம் பார்த்து வந்த பொண்ணு தான். ஸோ அப்படி தான் நான் இருந்து இன்னும் ஸோ அந்த பேரையூர்ன்ற ஊரை தாண்டி வந்து எனக்கு எந்த ஒரு இடமும் டீக்கல்லுப்பட்டி கூட, பேரையூருக்கும் டீக்கல்லுப்பட்டிக்கும் ஒரு 10 நிமிஷம் தான் ட்ராவலு. அப்போ நான் 12th படிக்கிற வரைக்கும் எனக்கு டீக்கல்லுப்பட்டி எந்த பக்கம் இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி பேரையூர் எங்கள் ஊர், அந்த தவிர்த்து எனக்கு எந்த ஒரு ஊர் எந்த ஒரு இது எதுவுமே தெரியாது. ஸோ நான் வந்து இங்கே வந்து காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து எல்லாமே மெமரிஸ் எல்லாமே நிறைய இருக்குது. எங்கள் என் கஷ்டமாக இருக்கட்டும், என் சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் அறிஞ்சு எனக்கு இதுதான் உலகம்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம்னா என் காலேஜுன்னு கூட சொல்லலாம். ஸோ அது வரைக்கும் நான் வந்து அவ்வளோவா எனக்கு வந்து எப்படி சொல்ல, ஒருத்தவங்க பேசினாங்கன்னா அவங்களுக்கு எப்படி பதில் கொடுக்கணும் என்ன பேசணும் கூட தெரியாது, ஆனால் கோபம் வரும் எனக்கு, அந்த ஒன்று மட்டும் நடக்கும். மற்றபடி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் நல்லா ஜாலியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். மற்ற ரிலேஷன் சைடு அவ்வளோவா இப்போ வரைக்கும் அட்டாச்சு கிடையாது. ஸோ மற்றவங்க யார்கிட்டையும் நான் எப்படி மிங்கிள் ஆகுறது அந்த மாதிரி இருக்க மாட்டேன். ஆனால் ஃப்ரெண்டாக கிடச்சாங்கன்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவேன். ஆனால் மற்றவங்கக்கிட்ட அந்த ரிலேஷன்கிட்ட எப்படி பேசுகிறது, அவங்கள எப்படி நம்ம வந்து நம்ம பேசி நம்மக்கிட்ட எப்படி ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ வரைக்கும் எனக்கு நிறையா தெரியாது. அடிப்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ரிலேஷன்ஷிப் நிறைய வந்திருக்குன்னு கூட சொல்லலாம் என் லைஃப்பில். அதுக்கடுத்து இப்போ வரைக்கும் என் கூட இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ நம்ம எதையோ சொல்ல வந்து எதையோ சொல்லிக்கிருக்கோம், ஸோ அதெல்லாம் விட்டுருவோம். அதுக்கடுத்து நான் வந்து ஸ்கூல்லேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு வீடியோவை போட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உதயாவோட மெமரிஸ் பார்க்கலாம். ரொம்ப நாள் கழித்து உதயாவோட மெமரி எல்லாமே வந்து திரும்ப ஞாபகப்படுத்துறது எனக்கே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து நாங்கள் இப்போ தியேட்டருக்கு போனோம் இல்லையா, ஸோ தியேட்டருக்கு போனதுலேருந்து எனக்கு இந்த மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து லேப்டாப்பில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிறதுன்னா, ஸோ நிறைய பேர் உதயாவோட மெமரி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ மெமரிஸ் ஃபோட்டோஸ் இருந்தால் சொல்லுங்கள் அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ சரி, அவங்களுக்கும் காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் ஸோ இதை ஒரு வீடியோவாக எடுத்துலாம்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் எடுத்த ஃபோட்டோன்னா இந்த ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோலேருந்து தான் எனக்கு ஆரம்பித்ததே எல்லாமேவும். ஸோ இது வந்து எனக்கு உதயா கொடுத்த ஃபஸ்ட்டு என்னோடய ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ நாங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணதே கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி கட்டுறேன், அதில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை கணக்காக எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ வந்து கிராமத்துலேருந்து வந்ததுனால நல்லா இங்கேருந்து சந்தனம் கூமம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருப்போம். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம்னா என்னென்னா,
பூ வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னே தெரில, எனக்கு அப்போருந்து ரொம்ப பிடிக்கும், இப்போ வரைக்கும் பிடிக்கும், இன்னும் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. அந்த இது வந்து எனக்கு பூன்றது வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, பூ வச்சா அழகாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்றதுக்காக இல்லை, ஆனால் பூ வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது ஸ்மெல் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இப்போ வரைக்கும் நான் அதால் விட முடியலை, அதனால தான் பூ வைப்போம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்களோட செகண்ட் மெமரிஸ் ஃபோட்டோ. இது வந்து நாங்கள் தங்கரியல் தியேட்டரில் அந்த வாசலில் உட்காந்துருக்கப்போ எடுத்தது. இப்போ இந்த டைம் அது எங்கள்கிட்ட போய் பாப்கார்ன் வாங்குறப்ப எனக்கு அது யாவும் வந்துச்சு. அவன் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லியா நான் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆயை பற்றிருப்பேன். பரவாயில்ல, என் கூட தானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுத்தேன். அப்போ இந்த பேக்கெலாம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கும், அந்த பேக்கு அதெல்லாம் ஊக்க வச்சு குத்தி வச்சுருப்பேன். என்னால் இது இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிலாம் சிரிச்சிருக்கேன். ஸோ இது வந்து எங்களோட மெமரிஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ வந்து எங்களோட வீட்டில் மாடியில் போய் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ எடுத்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ. ஸோ உதயகிட்ட வந்து அப்போலாம் அவ்வளோ க்ளோஸாலாம் ரொம்ப அட்டாச்சாக பேச மாட்டேன். ஆனால் நின்று நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்போருந்து நின்று ஃபோட்டோ எடுத்து பழகிட்டோமா. ஸோ அப்போ போனோடனே எடுத்த ஃபோட்டோ. அதுக்கடுத்து வந்து இது வந்து எங்கள் பாப்பாவும் கூட கூப்பிட்டு போயிருந்தான். அப்போ வந்து நானும் அவ தம் உதயா மூணு பேர் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பாப்பா வந்து பெரிய பாப்பாவை என்னைய விட வளர்த்தியாக வளர்ந்துருச்சு. ஸோ அதனால் இந்த ஃபோட்டோ வந்து அப்போ எடுத்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உதயா இந்த ஃபோட்டோ தான் நாங்கள் க்ளோஸாக எடுத்த ஃபோட்டோ. அப்போ எடுக்கிறப்ப நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி வாயை பற்றிக்கிட்டு கண்ணை மட்டும் காமிச்சிக்கிருந்தேன். ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்படி வச்சு எடுத்த ஃபோட்டோ. ஸோ அந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அப்பயும் இந்த க்ளோஸாக நின்ற ஃபோட்டோன்னா இந்த ஃபோட்டோ தான், மற்றபடி வேறு எந்த ஃபோட்டோவும் நான் எடுத்தது கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபோட்டோ வந்து இந்த தான் திருப்பரங்குன்ற கோயிலில் அந்த மலையடி வரது அந்த படி இறங்குற டைத்தில் அவங்களுக்கு உட்காந்து எடுத்திருப்போம். இந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப சூப்பரான ஒரு மெமரி என்னன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ்ட்டை மாட்டிட்டோம். அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் போலீஸ்ட்டை மாட்டினது. ஸோ இந்த பொண்ணு யாரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அத்தை பொண்ணு உங்கள் வீட்டில் பேசவா அப்படின்னாங்க. ஆ பேசுங்க அப்படின்னு, இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் கிளம்புங்க வீட்டுக்கு கிளம்புங்க இப்படிலாம் சுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ இறங்கி வரையில நான் உதயாட்ட கேட்டேன், ஏன் உதயம் வீட்டில் பேசுவான்னு கேட்டாங்கல்ல, பேசியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு, பேசுனா என்ன என்றைக்கோ தெரிய வேண்டியது இப்போயே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிறீங்க. தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. எப்படியாவது காலில் விழுந்து கையில் விழுந்தாலும் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அப்படியே போயிட்டோம். ஸோ இது வந்து எங்களோட மறக்க முடியாத ஒரு மெமரி ஃபோட்டோ. அதுக்கடுத்து இது வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் கீழே எடுத்தது. இன்னொரு நாள் வந்து நாங்கள் போனோம்னா மேக்ஸிமம் ஃப்ரெண்டுகளோட தான் வெளியில் போவோம். தனியாக போனோம்னா இந்த தியேட்டருக்கு போகிறது அந்த மாதிரி தான் போவோம். ஸோ தியேட்டருக்கு போனாலுமே உட்காந்து என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே நம்ம சொல்லி முடிச்சோன்னு சொல்லிட்டு, எங்கள் காட்டில் நடந்தது எங்கள் வீட்டில் நடந்தது எல்லாத்தையுமே உதயாக்கிட்ட ஒன்று விடாமல் சொல்லியிருக்கேன். இப்போ வரைக்கும் என்னை பற்றினது எல்லாமே அவனுக்கு தெரியும். நான் எந்த நிமிஷம் என்னென்ன பண்ணுன்ற முழுக்கும் நான் அவனை சொல்லிக்கிட்டே, அது பண்ணே மாமா இது பண்ணே மாமா அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பேன்னா, அதுக்கப்புறம் என்ன பேசுனே தெரியாது. அதனால் வந்து எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ அவனுங்க கேட்டுக்கிட்டே தூங்கின நாள்களாக இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கையிலே நான்லாம் தூங்கிடுவேன் ரொம்ப நாள். அந்த மாதிரிலாம் நாங்கள் ஒவ்வொன்றும் அதுக்கடுத்து நான் கண்டிப்பாக சொல்லி வேணும். ஸோ இந்த ப்ளூ கலர் சட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சட்டை நான் எடுத்து கொடுத்த சட்டை. ஃபஸ்ட்டு உதயாவுக்கு அந்த சட்டையை எடுத்து கொடுத்து நான் கேக் வெட்டினேன் பிறந்த நாளுக்கு. ஸோ அப்போ வந்து அவங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைன்றதுனால நான் உதயாவுக்கு கேக் வெட்டல. ஸோ அப்படி இருக்கிற டயத்தில் வந்து நான் உதயாவுக்கு சட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் கேக் வாங்கிட்டு வந்து என் ஃப்ரெண்டுகளை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கேக் வெட்டினோம். ஸோ அப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்து மீனாட்சி மங்கலில் போயிருந்தோம். அப்போ வந்து செல்லு வந்து அலோடு, அதனால் வந்து ஃபோனை உள்ளே எடுத்துகிட்டு போயிருந்தோம். அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் இது. மீனாட்சிமன் கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் நிறையா பேர் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோட்டோ வந்து எங்களோட தேட்ரு, அந்த தங்கரியல் தேட்ருன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த தேட்டரோட மெமரி. நாங்கள் கேக் வெட்டுறதுக்காக போனப்போ எடுத்தது ஃபோட்டோஸ் கார்டுக்கு. ஸோ எனக்கு உதயா தான் ஃபஸ்ட்டு கேக் வெட்டியிருக்கேன். ஆனால் உதயாவுக்கு வந்து அவங்க வீட்டில் எப்பயுமே செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வெட்டின கேக்குன்னா இந்த கேக்கு தான் உதயாவுக்கு நான் ஃபஸ்ட்டு டைம் நான் வெட்டின கேக்கு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறது, நான் உதயாவுக்கு ஊட்டி விட்ட பிக்சர் இது. ஊட்டி விடுறப்ப அங்கிட்ட ஒரு அண்ணன் உட்காந்துருந்தாங்க, இங்கிட்டு நான் உட்காந்துருப்பேன். நீ அண்ணனு கூட்டி விட வச்சுருந்தேன்னா அந்த அண்ணன் இருந்து நீ சுமதி கூட்டி விடுது என்னடியாவே அங்கிட்டுனா நீ தங்கச்சி கூட்டுன்றியா, நீ என்னடியில அண்ணனுக்குன்னு கூட்டுறேன், யாருக்காவது ஒரு ஆள் ஊட்டி தொலைதே அப்படின்னு சொன்னேன்னா சரி சொல்லிட்டு அங்கிட்டு அப்புறம் எனக்கு கூட்டினேன் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். தெரில அண்ணன் கூட்டினாங்களா எனக்கு கூட்டினாங்களான்னு தெரில.
ஸோ அப்போ எடுத்த ஃபோட்டோ. அதுக்கடுத்து நான் சிரிச்சுக்கிட்டே விட்டு விட்டுருப்பேன், கரையேன்னு இருப்பேன் அப்போலாம். ஸோ காட்டு வெள்ளதுகள்லாம் பார்க்குறதுனால அந்த மாதிரி இருந்திருப்பேன். இது வந்து எப்போனா மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்துக்கு எடுத்தது உதயா வந்து. இந்த ஃபோட்டோ எதுக்காக எனக்கு அனுப்பிச்சு விட்ருந்தேன்னா வந்து அவங்க ஊர் சைடு அவங்க கடை சைடு வந்து அந்த சாமி போகும் இல்லையா, அதை வச்சு இந்த அடுத்த திருக்கல்யாணத்துக்கெலாம் நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி நினச்சி இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன். ஸோ இது எனக்கு சூப்பரான ஒரு மெமரி. இன்றைக்கி வந்து அதே மாதிரி திருக்கல்யாண நாள் அன்னைக்கு தான் இதை தான் சொல்கிறேன். என்னது டக்கு டக்குன்னு ஆரம்பித்து டக்கு டக்குன்னு முடிஞ்சிச்சு எல்லாமே. ஸோ அதனால் இந்த மெமரி வந்து நான் எப்பயுமே வச்சுருப்பேன் இந்த ஃபோட்டோவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னோட சூப்பரான ஒரு மெமரி. எல்லாருமே கல்யாண பத்திரிகை அடிப்பாங்களே, இவங்க வந்து கல்யாண பத்திரிகை கடையில் வேலை பார்த்ததுனால அவனா ஒரு வீடியோ ஒரு பத்திரிக்கை எங்களுக்காக எனக்காக அடிச்சியா. இப்போ வந்து ஒரு கால் வந்துருச்சு, இம்பார்ட்டன்ட் கால்னு சொல்லிட்டு இதை சொல்லியது. இது இந்த பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் 31st 2017 எங்களோட லவ் பண்ண டைம் 2017-2018 தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனால் அவனா பத்திரிக்கை அடிச்சுட்டு இருந்தான் 2017 சொல்லிட்டு எனக்கு அனுப்பிச்சு விட்டான். எனக்கு சந்தோஷம் இந்த பத்திரிக்கையை பார்த்துவேன். நம்ம லவ் பண்ணுற பசங்க பையன் வந்து எந்த டைத்தில் எப்படி மாறுவாங்கன்னு தெரியாதுல்ல. ஸோ அதை எனக்கு அனுப்பிச்சுட்டு வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, நம்ம பத்திரிக்கை அடிச்சிட்டோன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்த வந்து நான் சென்னையிலேருந்து இங்கே வந்தப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்தோடனே எனக்கு மீனாட்சி உங்களுக்கு தான் கூட்டு போனான். அப்போ எடுத்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மீனாட்சி உங்களுக்கு போயிட்டு வந்து அப்புறம் எடக்காது குத்தி விட்டது உதயா தான். அப்புறம் கொலுசு எடுத்து கொடுத்தான். இப்போ நான் வந்து சின்ன பிள்ளையில கொலுசு போட்டது, அதுக்கப்புறம் நான் கொலுசு போட்டதே கிடையாது. அப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு உதயா எடுத்து கொடுத்த கொலுசு தான், நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் போட்ட கொலுசு தான் உதயாவோட கொலுசு தான். ஸோ அப்போ எதுக்கு அந்த கொலுசு எடுத்து கொடுத்தாங்கன்னா, நாங்கள் அங்கே இருக்கப்போ ஒரு கொலுசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை என் காலில் போட்டு அனுப்பிச்சி விட்ருந்தேன்னா கொலுசு போட்டால் கால் அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்தவுடனே வேகமாக கடைக்கு விட்டு போய் கொலுசு எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் எடக்காது குத்தி விட்டு அந்தது வந்து என்னோட சூப்பரான மெமரி. அப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோன்னா இந்த ஃபோட்டோ. ரெண்டு பேருமே அங்கே பார்த்துட்டு உதயாவாக செல்ஃபியில் எடுத்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ. ஸோ எங்களோட மறக்க முடியாத மெமரி. அப்போ எடுத்துக்கிறதுக்கே நான் பார்த்து சிரிச்சிட்டேன். ஸோ சிரிச்சப்போ எடுத்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ. ஸோ இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உதயாவுக்கு வந்து என் ஃபோட்டோவில் எது ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ. ஃபஸ்ட்டு உதயா அவங்க அம்மா வீட்டில் என்னை காமிச்ச ஒரு ஃபோட்டோனா இந்த ஃபோட்டோ தான். ஸோ இந்த ஃபோட்டோவை தான் காமிச்சான். அம்மாந்தாம்மா பொண்ணணும், பொண்ணு ரொம்ப கருப்பாக இருக்கேடா அந்த மாதிரிலாம் சொல்லி கலாச்சிருந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இல்லைம்மா நல்ல பிள்ளைமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லிட்டு அடி விட்டது. அதுக்கடுத்து எனக்காக பச்சை குத்துனப்போ அது தெரியுதா என்னான்னு தெரில, இந்த சைடில் அந்த பச்சையோட எஸ்ன்னு போட்டு குத்திருப்பான், நான் இதில் வந்து யூன்னு போட்டிருக்கேன். உதயா வந்து எஸ்ன்னு போட்டிருப்பான். அது நாங்கள் லவ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பார்த்தேன். நான் சென்னையில் இருக்கப்போ குத்துனாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த ஃபோட்டோவில் தான் ஃபஸ்ட்டு நேராக பார்க்குறப்ப அந்த இமேஜை பார்த்தது. ஸோ அதோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். அதுக்கடுத்து எப்பயும் போல் நாங்கள் அன்றைக்கி தங்கரிகள் தேட்டருக்கு போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எத்தனை தடவை தங்கரிகளில் எடுத்துருப்போண்டு. ஸோ அதனால தான் நான் தங்கரிகள் போகிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ வந்து அந்த எடக்காது குத்திருப்போம் இல்லையா, இந்த இது வந்து நான் இன்னும் அவுத்து பத்திரமா வச்சுருக்கேன் என் அபூமா. ஸோ அந்த எடக்காது அந்த முத்தோடு இருக்கும்ல அதுதான் வந்து உதயா குத்தி விட்டது. அப்புறம் கொலுசு வந்து இந்த கொலுசு நடந்ததில் வந்து செப்பல் இல்லாமல் காட்டுறேன். இந்த கொலுசு தான் ஃபஸ்ட்டு உதயா எனக்கு எடுத்து போட்டு விட்டது, அதையும் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சு. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டாங்க. பேசினோடனேவும் சரி கூட்டிகிட்டு வாடா வீட்டுக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நான் உதயாவோட அங்கே போனது. அப்போ எடுத்த ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோ, அவங்க வீட்டில் எடுத்த ஃபோட்டோ. ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் இருந்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் நான் கல்யாணம் முடிச்சு இங்கே தான் இருந்தேன். அப்போ எடுத்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ அப்புறம் இந்த ஃபோட்டோ எல்லாமே வந்து என்னோட பெரிய மெமரி. இந்த ஃபோட்டோ இந்த ஜூன் அப்போ வந்து நியூ இயர் டைமா. ஸோ அப்போ டைத்தில் நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்ப எடுத்தது. நியூ இயர் முடிஞ்சு நான் திருப்பி சென்னை போய் போன அடுத்த நாளே மறுநாளே ஒரு ரெண்டு நாளே திரும்பி வந்துட்டேன் நான் கல்யாணத்துக்கு. ஸோ வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்போ எடுத்த ஃபோட்டோ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடியே உதயா அவங்க அம்மா ஒரு தடவை கூட்டிகிட்டு வந்திருந்தான். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு எனக்குண்டு தங்கத்தில் எதுவுமே கிடையாது. அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் சென்னையில் போய் ஏன் காசில் எனக்கு தோடு எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உதயா கிட்ட சொல்கிறப்ப உதயா வந்து சரி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லவும்
அப்போ வந்து அம்மா அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களையும் கூட்டிகிட்டு வர சொல்லி ரெண்டு பேரும் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். அது வந்து எங்களோட மறக்க முடியாத ஒரு மெமரி. இதெல்லாம் என்னோட மறக்க முடியாத நினைவுகள்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். இதில் ஏன் நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்கன்னு கூட சில பேர் நினைக்கலாம். ஸோ எல்லாருக்கும் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனால் என்னோடய மைண்டில் எப்படி இருக்குன்னா அந்த டைத்தில் நமக்கு என்ன நடந்துச்சு, அந்த டைத்தில் நம்ம என்ன பேசணும், அப்படி தான் என் மைண்டில் வரும். அவன் இல்லைன்றதை யோசிக்கிறத விட அந்த டைத்தில் என்ன நடந்துச்சு, எதை நினச்சி சிரித்தோம், எதை நினச்சி பேசணும், அது மட்டும்தான் என் மைண்டில் ஏறும். ஸோ மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம வந்து இப்படி அசால்ட்டாக சொல்கிறோன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஸோ அந்த தான் எனக்கு இருக்கும், இப்போ வரைக்கும் எனக்கு அப்படி தான் இருக்குது. அதனால தான் என்னமோ எனக்கு ஓட முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பழசை நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா நான் என்னால் ஓடவே முடியாது, சத்தியமாக ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து மறக்கவும் கிடையாது, ஆனால் அந்தந்த டயத்தில் எனக்கு ஞாபகம் வரும். அந்தந்த டயத்தில் ஞாபகம் வந்தால் நான் அழுக மாட்டேன். அந்த டயத்தில் என்ன நடந்துச்சு, உதயா கூட நான் என்ன பேசினேன், அவன் என்ன எனக்கு நம்மகிட்ட சொன்னான், இது மட்டும்தான் நான் மைண்டில் வச்சுருப்பேன். ஏன்னு தெரில, எனக்கு அது மைண்டில் இருக்குது, மற்றதுக்கெல்லாம் அது மைண்டில் எடுத்துக்க மாட்டேன். எடுத்துக்கிட்டால் நான் ரொம்ப உடஞ்சிருவேன்றது எனக்கே நல்லா தெரியும். ஸோ இதுக்கடுத்து நம்மளால் ஓட முடியாதுன்றதும் நமக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் நான் மைண்டில் எப்போயுமே ஏற்ற மாட்டேன், அப்போக்கு அப்போக்கே நடக்கிறத அப்படியே விட்டுருவேன். ஸோ நீங்களுமே அப்படி இருங்க. பழசுகளப்பெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சோம்னாக்க அவங்க ஏதாவது ஒன்று நமக்கு கெடுதல் செஞ்சுருந்தாலோ ஒரு நன்மை செஞ்சுருந்தாலோ அது ஃபுல்லாக நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ஒரு ஸ்டெப்பு கூட வைக்க முடியாது இப்போ வரைக்கும். ஸோ இந்த லவ் பண்ணி நான் ஒரு இடத்துல வந்து உக்காந்துருக்கேன். ஆனால் எப்படி சொல்கிறதுன்னா இந்த மாதிரி லவ் யாரும் பண்ணாதீங்க, ரொம்ப யார் மேலே ரொம்ப அஃபெக்ஷன் வைக்காதீங்க. அவங்க இல்லைன்னா அந்த இடத்த வந்து நம்மளால் தாங்கிக்க முடியாது. அதே மாதிரி நான் உதயாவுக்கு அப்புறம் வந்து நான் லவ் பண்ண இது ஃபுல்லாமே இப்போ வந்து எனக்கு ஒரு ஏமாற்றம் மாதிரி கிடச்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். உதயாவால் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம். ஆனால் அவன் வேணும்னு அதை பண்ணி சாக கிடையாது, நானும் அதை வேணும்னு பண்ணி நான் லவ் பண்ணி வந்தது கிடையாது. எங்கள் ரெண்டுத்துக்கும் பிடிச்சிருந்து ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம வாழணும்னு நினச்சி தான் நம்ம வர்றோம். ஸோ சுச்சுவேஷன் வந்து நம்மளை எப்படி வேணாலும் பிரட்டி போடும். அது மாதிரி எனக்கு வந்து பிரட்டி போட்ட விஷயங்கள் நிறையவே ஆயிடுச்சு, நிறைய மெமரிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் நான் திரும்பி இப்படி பார்த்தேன்னா நான் திரும்பி அடுத்து முன்னாடி பார்க்கவே முடியாதுனால. ஸோ அதனால் மட்டும்தான் நான் வந்து ஓடிக்கிட்டே இருப்பேன். நிறைய பேர் வந்து கேட்குற ஒரு விஷயம் வந்து உன் புருஷன் இல்லை நீ எப்படி இப்படி சந்தோஷமாக இருக்க, சந்தோஷன்றது இங்கே மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, இங்கே தெரியணும். என் மனசுக்கு தெரியும் என் புருஷன் நான் எவ்வளோ நினைக்கிறேன், என் பிள்ளைங்க நான் எவ்வளோ நினைக்கிறேன், நான் எந்த இடத்துல ஓடணும், எந்த இடத்துல ஓடக்கூடாது, எந்த இடத்துல பேசணும் பேசக்கூடாது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ தெரிஞ்சிருச்சு மீன்ஸ் நிறைய அந்த மாதிரி அடிகள் பின்னாடி விழுந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நான் தாண்டி இந்த இடத்துக்கு வந்து உங்ககிட்ட பேசிக்கிருக்கேன்னா அது என்னால் மட்டுன்றதை தவிர்த்து உங்களை நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னாலேன்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் வெளியில் வாங்கக்கா, நீங்கள் பேசுங்கக்கா, நீ தைரியமாகறா அப்படின்னு சொல்லி நிறைய அம்மாங்கள் கூட எங்கள்கிட்ட நேராக பார்த்து கட்டி பிடிச்சவங்களாம் இருக்காங்க, நீ தைரியமாகறா நாங்களாம் இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உறவுகள் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்தடுத்த வீடியோ நிறையா உங்களுக்கு ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் வந்து கமெண்ட்டில் கொடுங்க என்ன வீடியோ போகலான்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். பாய் பாய்.